இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறேன் அப்படின்னாங்க, ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். என்ன பொரியல் அப்படின்னா பீன்ஸ் பொரியலுங்க. பீன்ஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவா வந்துங்க இந்த பீன்ஸ் பொரியல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது. பாருங்க, ஜிம்முக்கெல்லாம் போறாங்க இல்லைங்களா, உடம்பு எடையை கம்மி பண்ணக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய முக்கியமான காயில இது ஒரு காயுங்க. இதுல வந்துங்க கலோரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஹார்ட் பேஷண்ட்கார சாப்பிடக்கூடிய காயின்னு பாத்துட்டாங்க இந்த பீன்ஸ் ஒன்னு முக்கியமான காயுங்க. பாருங்க, இது கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்தக்கூடிய பவர் நிறைய இருக்குங்க இந்த காயில. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னாங்க, கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுவோங்க, பிரியாணி பண்ணுவோம், இன்னொன்னு வந்து குருமா பண்ணுவோங்க, அவைகளுக்கு சேர்த்துக்குவான். பீன்ஸை மட்டும் தனியா செய்யும் போது டேஸ்டும் நல்லா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தும் கூட. அந்த பொரியலை நான் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. பீன்ஸ் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு ப்ரெஷர் ஃபேன் ஒண்ணு அடுப்புல வச்சிருங்க, கடலை கொஞ்சம் ஊத்திக்கோங்க, எண்ணெய் காயிட்டுங்க, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடல் சேர்த்துக்கோங்க, சீரகம் கொஞ்சங்க, வெயில் உளுந்து பருப்புங்க, கடலை பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேங்க, அதையும் இதோட சேர்த்துருங்க, கருவேப்பிலைங்க, நல்லா வதக்குங்க, வதக்கின வரைக்கும் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வதக்குன பிறகு அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு ஆறு பூண்டுங்க கட் பண்ணி வச்சுருங்க, அதையும் இதோட சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் செவக்க வதக்கிக்கலாங்க. பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சுங்க. இப்ப நம்ம கழுவி வச்சிருக்கிற பீன்ஸ் காய் இதோட சேர்த்துடலாங்க. வெங்காயத்தோடையும் இப்படி நல்லா வதக்கணும் இதோடைய. வெங்காயத்தோடு இந்த காயை ஒரு வதக்கி வதக்கி விட்டுட்டுங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டுங்க, இப்படி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. மஞ்சத்தூள் மிளகுடி எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கியாச்சுங்க. இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டுடலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க. காய் நல்லா வேகணும் இல்லைங்களா, ஒரு டம்ளர் ஊத்திடுறேன். ஊத்திட்டு இப்படி நல்லா கலக்கி விடுங்க. ப்ரெஷர் ஃபேன் மூடி போட்டு மூடாதீங்க. பாருங்க, சாதாரணமா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க. எதுக்கு இந்த மாதிரி செய்யறதுன்னா, அப்பதாங்க காய் வந்து அதே பச்சையாவே இருக்குங்க, கலர் மாறாதுங்க. இப்படி கேப் விட்டு மூடிடுங்க. இடையில மட்டும் கொஞ்சம் கலக்கி கலக்கி விடுங்க. காய் தாளிச்சு விட்ட பிறகு மூடி வச்சிருந்த இல்லைங்களா, இப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு காய்க்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, கல்லுப்பு இப்படி போட்டுட்டு நீ தண்ணி இருக்குது பாருங்க, இப்படி ஒரு கலக்கி கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் லேசா மூடி வைங்க, கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க. நல்லா இந்த காய் குப்பெல்லாம் போய் நல்லா இறங்குங்க. இந்த பீன்ஸ் பொரியலுக்குங்க நீங்க தாளிச்சு விடும்போது கடலை பருப்பு வந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய ஜாஸ்தி சேர்த்திக்கோங்க. பொரியல் வந்துங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அதே மாதிரிங்க பூண்டு சின்ன வெங்காயமும் அப்படித்தாங்க, நிறைய சேர்த்திக்கோங்க. நீங்க எந்த அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்களோ அந்த அளவுங்க உடம்புல வந்துங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. பாருங்க, உப்பு சேர்த்து காய் வெந்துட்டு இருந்தது இல்லைங்களா. பாருங்க, தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல. பாருங்க, காயும் பாருங்க கரெக்டான பதத்துல வெந்திருக்குது. கீழே பாருங்க, தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, கொஞ்சமா தேங்காய் சேவ வச்சிருக்கிறாங்க, அதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்கும் போதுங்க காயில தண்ணியே இருக்க கூடாதுங்க. இப்ப தேங்காய் சேர்த்துன பிறகு நீங்க இப்படி நல்ல காய் கலக்கி விடுங்க. தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல இருந்தா போதுங்க. பொரியல் ரெடிங்க. சுடு சாதம் வச்சு இந்த பொரியல் போட்டுங்க, நெய் வச்சு சாப்பிட்டு பாருங்க, இதோட டேஸ்டே தனிங்க. இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பொரியல் பார்த்தாலே நீங்க சாப்பிடணுங்க. இந்த பீன்ஸ் பொரியல் பிடிக்காதவங்களை கூட பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா.